Hi friends, welcome to our channel Krishnagiri ponnu. இன்னைக்கு நம்ம weight loss challenge la day 26 வந்துட்டோம். இந்த 26வது நாள் ரொம்ப பரபரப்பாவும் ரொம்ப சூப்பராவும் போச்சு. இன்னைக்கு பல சர்ப்ரைஸ் எல்லாம் நம்மளோட वीडियोसல இருக்கு. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்போ மறக்காம கீழ red color subscribe பட்டனை அழுத்திக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். காலையில் weight loss drink குடிச்சு முடிச்சுட்டு ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆல்ரெடி வந்து கிரவுண்ட் போய் வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வந்தார். அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் ஸ்கிப்பிங் பண்ணார். ஸ்கிப்பிங் பண்ணதை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. பொண்ணுங்க ஸ்கிப்பிங் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஏதாவது உங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப்பிங் பண்ண வேண்டாம். உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சுட்டு மார்னிங் நாங்கள் டீ மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். பட்டர் டீ குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 hours நமக்கு பசிக்காது, டெஃபினட்டாக பசிக்காது. ஸோ அது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம மார்னிங் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வெயிட் ரிடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம எதுவுமே எடுக்காமல் இருக்கக்கூடாது, லைட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் டீ இல்லைனா லெமன் ஜூஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். என்னோடய பிரதர் வந்து எனக்கு ஒரு வெயிட் மிஷின் வாங்கி கொடுத்தாரு. இந்த வெயிட் மிஷின் தான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த வெயிட் மிஷினு. உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டிஜிட்டல் லைட்டிங்கில் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ரவுண்ட் டைப்பு, முன்னே நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தது வந்து ஸ்கொயர் டைப்பு, இது வந்து ரவுண்ட் டைப்பு. பாருங்கள் இப்படி தான் இருந்தது. கலர் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் இது. பாருங்கள் இப்படி கால் வச்சு ஆன் பண்ணோடனே அங்கே டிஜிட்டல் நம்பர் காட்டுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. 180 kg வரைக்கும் இதோட கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஈக்குவல் 100 gram அப்படிங்கிறது வந்து என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அட்லீஸ்ட் அது 100 gram முன்ன பின்ன வரும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. செல்லு இதுக்கு இந்த மாதிரி குட்டி செல்லு ரெண்டு இருந்தது. செல்லு தான் போடணும் இதுக்கு. இந்த மாதிரி இருந்தது. வெயிட் மிஷின் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஸோ அதனால தான் இது நான் இது பண்ணேன். இது வந்து கலட்டி வச்சுக்கிற மாதிரி இருந்தது. பேக்கில் நாலு மேக்னெட் கொடுத்துருந்தாங்க. அது கீழே நம்ம ஏறி நிற்கும்போது இதாகாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வெயிட் மிஷினு. இதோடய ரேட் பார்த்திங்கன்னா 1000 rupees சொன்னாங்க. 1000 rupees தானே ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. லன்ச் என்ன அப்படின்னா மட்டன் கிரேவி மட்டும் நாங்கள் சாப்பிட்டோம். எங்கள் அண்ணா வந்திருந்ததால் பிரியாணியெல்லாம் செஞ்சுருந்தோம். பட் நாங்கள் பிரியாணி சாப்பிடலை, நாங்கள் மட்டன் மட்டும்தான் சாப்பிட்டோம். அது மட்டும்தான் சாப்பிட்டாரு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மட்டன் கறி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணா வந்து ஒரு கிளி வாங்கிட்டு வந்தார். ரொம்ப ரொம்ப சூப்பராக க்யூட்டாக அழகாக இருந்தது அந்த கிளி. இது வந்து அங்கே கடையிலேயே அவங்க வாங்கியிருக்காங்க, அங்கே எடுத்தது. பட் கடைக்கு நாங்கள் போல் அவங்க மட்டும் போயிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து தான் இந்த கிளியை நான் பார்த்தேன். பாருங்கள் இந்த குட்டியில் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஒரு ஆரஞ்சு அண்ட் எல்லோ அது கலந்த மாதிரி ஒரு கலரு. ரொம்ப சூப்பர் அழகாக இருந்தது. இந்த கிளியோட பேர் வந்து சென்கானூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக அதோடய நேம் தெரியலை. அண்ட் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30,000 அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். 30,000 கொடுத்து கூட கிளி இருக்கா அப்படிங்கிற இதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிளி. பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அதோடய மூக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வளைஞ்சி அழகாக இருக்குது. இது பார்த்து முடித்தோடனே அண்ணா கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டில் விளையாடிட்டு இருந்தோம். எப்பவும் போல் ஈவினிங் ஷெட்டில் கார்க் விளையாடிட்டு இருந்தோம்.
விளையாடுறதுனா அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அண்ட் தென் ஷெட்யூல் காக்கும் விளையாடுவார், ஷெட்யூல் காக்கு எனக்காக விளையாடுவார். ஆனால் அவருக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் அகைன் வந்து நாங்கள் வட்டா டீ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஜாலியாக இதாக போச்சு, சர்ப்ரைஸாக போச்சு. வெயிட் மிஷினு, கிளி, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ணவே இல்லை, அதனால தான் நான் இதில் ஆட் பண்ணலை. ஏன் செக் பண்ணலை அப்படின்னா, வீட்டு ஃபுல்லாக கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க, அண்ணா எல்லாம் வந்திருந்ததால் எதுவும் பண்ண முடியல, வெயிட்டு செக் பண்ணலை. ஆக்சுவலாக அண்ணெல்லாம் வந்ததுனால அப்படியே பேசிட்டு அப்படியே இருந்துட்டோம், செக் பண்ணலை வெயிட்டு. அதனால தான் நான் இதில் ஆட் பண்ணலை. நாளைக்கு நான் கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளாக எக்கு வேக வச்சோம், அவ்வளோதான். பாயில்டு எக்கு மட்டும்தான், அதில் லைட்டாக பெப்பரும் சால்ட்டும் தூவி சாப்பிட்டோம், அவ்வளோதான். பாலியோ டயட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.